விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிக்கு அதாவது லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் போகிறாருங்க. இது ரொம்ப 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 விசேஷம். ஏன்னா நீங்கள் எண்ணிய காரியங்களை அனைத்துமே வந்து ஈடேறக்கூடிய ஒரு சூழல் உண்டு. தொட்டதெல்லாம் தொடங்கும் என்று சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்குத்தான் பொருந்தும் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பாகவே இருக்குங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதாரண விஷயமாகவே இருக்காதுங்க, எல்லாமே பெரிய அளவிற்கு எண்ணுவீர்கள். உங்களுடைய அதாவது பத்தாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் ஆட்சி பலத்துடன் மற்றும் புதன் பகவானும் இருக்கார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்களாக நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஆதரவாக இருப்பார்கள் சொல்லலாம். அப்புறம் வந்து நீங்கள் அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட்லாம் இருக்குல்ல, அது உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் என்று சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இருக்கு இல்லையா, அதுவும் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் வந்து அதுக்குண்டான ஆயத்தங்களாக அதாவது ஆவணங்கள்லாம் சரிபார்த்து நீங்கள் இந்த விசா அப்ளை பண்ணுறது இது மாதிரி விஷயத்திற்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, ஏன்னா கேது வந்து உங்களுக்கு விரைய ஸ்தானத்தில் இருக்கிறாரு, ஸோ இப்படி வெளிநாட்டு கிரகங்கள் எல்லாமே மிகவும் பக்கபலமாக உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதம் மிக அருமையான காலகட்டமாக இருக்குங்க. அதுவும் குறிப்பாக லண்டன் போகக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் எது என்று பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் ஆரஞ்சுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 9ங்க. இந்த மாதம் எந்த கடவுளை நீங்கள் வணங்கலாம் மிக சிறப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சாக்ஷாத் முருகபெருமானையே நீங்கள் மனதார நினைங்கள், நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ என்ற சொல்லை அடிக்கடி பயன்படுத்துங்கள். வரக்கூடிய இன்னல்களிலிருந்து உங்களை முருகப்பெருமான் காப்பாற்றுவார். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.